ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிவ் அவே பற்றி சொல்லிடுறேன். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவில் வந்து 9000 ரூபீஸ் நீங்கள் வந்து வின் பண்ணலாம் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரி வந்து கிடையாதுங்க. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு கிவ் அவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிவ் அவேக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து 3000 ரூபீஸாக பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருக்கோ அல்லது 4 பேருக்கோ வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து 4000 5000 கூட வந்து மாறலாம். ஸோ இந்த மாதத்துக்கான கிவ் அவேவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது செப்டம்பர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலில் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யார் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவங்களுடைய டைமை வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் சொல்கிற இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த கிவ் அவேல வின் பண்ண முடியும். ஸோ யார் வேணாலும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணாலும் வின் பண்ணலாம்ங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி எண்ட், ஸோ இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 2nd, செப்டம்பர் 30th பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான கிவ் அவே வின்னர் வந்து யார் அப்படிங்கிறத நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அவங்களோட நேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் வந்து என்ன நேம் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஷோ ஆகுதோ அந்த நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணி லைவாகவே அவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் வந்து போட்டுட்டு அந்த ப்ரூஃபையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க. நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களால் 3000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். அந்த லக்கி வின்னராக நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்துக்கான கிவ் அவேஸ் நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு விருப்பமுள்ள எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இம்பார்ட்டண்ட்டான பேக்கிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கிவ் அவே அமௌண்ட்டுக்காக நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டெய்லி எங்களோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த வீடியோக்கும் முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன தெரிஞ்சிச்சோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. ப்ளஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் கிவ் அவேக்காக மட்டுமே வந்து வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து அவ்வளோதான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஜாபில் நம்ம ரெண்டு விதமான பேக்கிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே 1 by 1 சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அப்ளை பண்ணுற மெத்தடும் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம 1 by 1 இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ பேக்கிங் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்புக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா. அதை பற்றி யாரும் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை. ஸோ நம்ம சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டும். பட் அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு நாலு கழிச்சு ரெண்டு நாள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதுக்கான ப்ரூஃப் மட்டுமே வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கிடச்சிட்டு தான் இருக்க நிறைய பேருக்கு. ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு அது வந்து தெரிகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ கமெண்ட் செக்ஷனில் அவங்க வந்து சொல்லலை அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே வந்து இது வந்து ஃபேக்கு இதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணக்கூடாது சரிங்களா. அது வந்து மொதல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க.
ஏன்னா வந்து ஆளுக்காளுக்கு வந்து அவங்களோட இஷ்டப்படி அவங்களோட தாட்ஸுக்கு என்ன தோணுதோ அதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் கிடச்சிக்கணுமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பார்த்துட்டா போதும், உடனே இதில் வந்து ஒன்றும் கிடைக்காது இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. மொதல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து நிப்பாட்டுங்க. அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா வேறு எங்கிட்டாவது போய் வந்து சொல்லிக்கோங்க, இங்கே வந்து சொல்கிறது நிப்பாட்டிடுங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃப் வகைகளை வந்து பேக் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஆஃபரை தான் வந்து பார்க்க போகிறோம்ங்க. இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அண்ட் இந்த ஜாப் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் ஓகே அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஜாப் ஆஃபரில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ பேக்கிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணலாம் எதில் ஜாயின் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறீங்க, பேனா பேக்கிங் வந்து நான் ட்ரை பண்ணி, ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு இவ்வளோ அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிசன் எல்லாருமே வந்து நல்லா கேட்டுக்கோங்க. பேனா பேக்கிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெறும் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான் வீடியோ போடுவோம். அப்படி இல்லைனா வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 60 செகண்ட் மட்டும்தான் வீடியோ போடுவோம், ஓகேவா. ரொம்ப 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 கம்மியான டைமிங்கா. ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 நிமிஷம் வீடியோ கூட அவங்களால வந்து கிளியராக பார்க்க முடியலை அப்படின்னா அப்போ பேமெண்ட் பண்ணுறது அவங்களோட தப்பு தானே. அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கமெண்ட் பண்ணவே கூடாது, அது வந்து தப்பான விஷயம், ஓகேங்களா. ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பில் யாரும் ஜாயின் பண்ணவே கூடாதுங்க, இதை வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு ஓகே விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஆன்லைன் வழியாக 1 ரூபா கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தான் சொல்கிறோம். தமிழில் சொல்கிறது கூடவா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலை? அப்படி என்ன ஒரு 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 ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்காத ஆள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு அப்போ வந்து இங்கே பேசுகிறது, அதுக்கு முன்னாடியே பேசுனா என்ன? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ எல்லாருமே வந்து நான் வந்து சொல்ல கிடையாது, ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ பென் பேக்கிங் ஜாப்பை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா யாருமே அதை ட்ரை பண்ணுறதே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதையும் தாண்டி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்குறதே கிடையாது, மொபைல் நம்பர் கிடச்சிட்டா போதும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காமல் உடனே கால் பண்ணுறது இல்லை மெசேஜ் பண்ணுறது. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேமெண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேமெண்ட் பண்ணிடுறது, பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சொல்லக்கூடாது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா வீடியோ பார்க்கலையே அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்கக்கிட்ட தான் டீல் பண்ணிட்டு போகணும், இங்கே வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அதையும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ யார் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எல்லாருமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா. மற்றபடி எல்லாருமே வந்து இதில் சொல்லக்கூடிய ரூல்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதுபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஜாபும் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடுகு பேக்கிங் இந்த மாதிரி நிறைய ஜாபில் வேலை கிடச்சிருக்கு. ஸ்டில் இப்போயும் பார்த்தீங்கன்னா கடுகு பேக்கிங் பலூன் பேக்கிங் இதில் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் நாளைக்கு நாலு கழிச்சு ஃபுல்லாமே வந்து நான் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் 1 ரூபா கூட நீங்கள் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க காண்டாக்ட் நம்பரோடு உங்களை கால் பண்ணுவாங்க இல்லை மெயில் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் இதில் என்ன ப்ராசஸில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதுபடி அப்ளை பண்ணிவிட்டு இருந்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20லேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50-55 கூட இருக்கலாம். அண்ட் லேடிஸாக இருக்கிறவங்க, ஜென்ஸாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரிட்டையர்ட் பர்சன், இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து தேவை கிடையாது, ஓகேங்களா. இந்த ஒரு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேக்கன்ட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க இதில் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்தந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் வந்து
வந்து சொல்லியிருக்கேன். எல்லாரையுமே வந்து பொதுவாக நான் சொல்ல கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை நினச்சி நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது தப்பான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்தளவுக்கு பேக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இவங்க டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. விருப்பப்படுறவங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைமிங் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஓகே காய்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேக்கிங் ஒர்க் வந்து பார்த்தாச்சு. இந்த பேக்கிங் ஒர்க்கில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு மெயில் ஐடி தான் கம்பெனியோடது கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு நான் லிங்க் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மெயில் ஐடியை வந்து பார்த்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கிளியராக போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இதில் கம்பெனியோட மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அனுப்பணும், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எந்த ஜாபில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அதை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வில்லேஜ் சைடாக அல்லது டவுன் சைடாக அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். தென் பின்கோடு, அது ஃபைனலாக வந்து மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பேக்கிங் ஜாப் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா பார்க்கலாம், ஓகே காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பென் பேக்கிங் ஜாப் ஆஃபர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்லாம் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஜாபில் உங்களுக்கு வேகன்சிஸ் இப்போ வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன மெத்தட் படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஓகேவா. ஸோ மற்றபடி வேறு எந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பரில் வந்து ஏதாவது யார்கிட்டையாவது மெசேஜ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நீங்களாக கேட்கும்போது கண்டிப்பாக பேமெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த கம்பெனிலேருந்து இவங்க சொல்லக்கூடிய ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா. அதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஜாபில் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக எந்த விதமான பேமெண்ட்டும் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. அண்ட் முழுக்க முழுக்க இந்த ஜாபில் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி அந்த பென்சிலாக இருக்கட்டும் அண்ட் பென் பேக்கிங்காக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வேகன்சிஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்த்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கோமோ அதுபடி நீங்கள் வந்து அப்ளை மட்டும்தான் பண்ணணும். நான் இவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா இதை சரியாக ஃபுல்லாக வந்து பார்க்காம நிறைய பேர் வந்து உங்களோட விஷுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் நம்பருக்காவது வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறது வந்து வச்சுக்காதீங்க. அதையும் நான் உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் எலிஜிபிள் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தான் இந்த ஜாப் இவங்க வந்து அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. முழுக்க முழுக்க இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான், ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஏதாவது கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் எந்த விதமான கட்டாயமும் இவங்க உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து இந்த வேலையை வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு இவங்க பேனா வகைகளை, பென்சில் வகைகளை எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் எவ்வளோ வந்து பேனா வச்சு பேக் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ இவங்க அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிவிடுவாங்க. ஏன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போதே ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. பட் அப்படி இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து மஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் அப்படிங்கிறது இருக்கும்.
சில பேருக்கு எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து இவங்க காமனாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணணும், ஸோ அதை பாக்ஸில் எப்படி வைக்கணும், அண்ட் ஒவ்வொரு பென்ஸையும் வந்து சப்போஸ் கலர் கலராக வருது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டிலேருந்தபடியே வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களால் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30,000-40,000 வரைக்கும் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஜாப் ஆஃபரை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த ஜாபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த பென்சில் பேக்கிங்காக இருக்கட்டும், அண்ட் இப்போ பார்க்க இருக்கிற இந்த பென் பேக்கிங்காக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே வந்து வேகன்சி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் எல்லாமே டைரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ப்ளஸ் எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15-20 டேஸ்க்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க இவங்க. ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டிஸில் என்னென்ன யார் யார் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, அல்லது அவங்களோட மெயில் ஐடி மூலமாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது, பட் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கம்பெனி எந்தளவுக்கு ஜெனியூனாக ரன் ஆகுது, ப்ளஸ் எப்படி வேணால் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அண்ட் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. லேடிஸாக இருக்கிறவங்க, ஜென்ஸாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஒர்க்குக்கே இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அண்ட் பர் டேக்கோ இல்லை நீங்கள் வீக்லியோ இல்லை மந்த்லியோ எப்படி வேணாலும் இதில் சேலரி வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் 3 அவைலபிளாக இருக்குது. ஸோ பெர் டேக்கு உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சேலரி வந்து கிடைக்கும். சரிங்களா? விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதில் எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அதுபடி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கிங் ஒர்க் வந்து பார்த்தாச்சு. அண்ட் இதில் எப்படிலாம் நம்ம பேக் பண்ண போகிறோம், மெட்டீரியல்ஸ் எப்படி உங்களுக்கு வரும், ஸோ யார் யார் இதுக்கு எலிஜிபிள் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து செகண்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வந்து வரும். இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்களே, இதெல்லாமே தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது, இந்த ஜாபுக்கு நாங்கள் எந்த நம்பரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. கம்பல்சரி இதில் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த நம்பருக்கும் நீங்கள் போய் மெசேஜோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட பேமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே வந்து பண்ணவும் கூடாது. சரிங்களா? அதை நான் கிளியராக உங்களுக்கு நான் இதில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு எல்லாமே கிளியராகவே சொல்லிட்டாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் என்டர் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர்னு மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்ததாக உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்ததாக டிஸ்ட்ரிக் சிட்டி, ஃபைனலாக ஜிமெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான மெயில் ஐடியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஜாப்பில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் விருப்பப்படுறவங்க ஜாபை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன கிவ் அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.